ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது திருக்குறள் அதிகாரம் 101, நன்றியில் செல்வம். திருக்குறளில் அதிகாரம் 101, நன்றியில் செல்வம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். முதல் குறட்பா, வைத்தான்வாய் சான்ற பெரும்பொருள் அகுதுண்ணான் செத்தான் செயக்கிடந்தது இல். அதற்கான விளக்கம், ஒருவன் வீடு முழுதும் பெரும் பொருளை சேர்த்து வைத்து அதை கஞ்சத்தனத்தால் உண்டு நுகராமல் இறந்து போனால் அவன் அப்பொருளால் செய்தது எதுவுமில்லை. இரண்டாவது குறட்பா, பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மான பிறப்பு. அதற்கான விளக்கம், பொருளினால் எல்லாம் உண்டாகும் என்று கருதி பிறருக்கு எதுவும் ஈயாமல் இருக பற்றி கொண்டு மயங்குவதால் ஒருவனுக்கு சிறப்பில்லாத பிறவி உண்டாகும். அதற்கடுத்தபடியாக மூன்றாவது குறட்பா, ஈட்டம் இவரி இசைவேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை. அதற்கான விளக்கம், பொருள் சேர்ப்பதையே விரும்பி அதை பிறருக்கும் ஈயாது இருக பிடித்து ஈகையால் வரும் புகழையும் விரும்பாத மக்கள் பிறந்து வாழ்தல் நிலத்திற்கு சுமையாகும். நான்காவது குறட்பா, எச்சமென்று எண்ணும் கொள்ளோ ஒருவரால் நச்சப்படாதவன். அதற்கான விளக்கம், பிறருக்கு உதவும் ஈகை குணம் இல்லாத காரணத்தால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் தான் இறந்த பிறகு எஞ்சியிருப்பது எது என்று எண்ணுவானோ. அதற்கடுத்தபடியாக ஐந்தாவது குறட்பா நண்பர்களே, அதாவது திருக்குறளில் அதிகாரம் 101, நன்றியில் செல்வம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது குறட்பா, கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு அடக்கிய கோடி உண்டாயினும் இல். அதற்கான விளக்கம், பிறர்க்கு கொடுத்து உதவுவதும் தாம் நுகர்வதும் இல்லாதவர்க்கு அடுக்கடுக்காக பல கோடி பொருட்கள் உண்டானாலும் அதனால் பயனில்லை என்பது அந்த ஐந்தாவது குறட்பாவிற்கான விளக்கம். தற்போது நம்ம ஆறாவது குறட்பாவை பார்க்கலாம், ஏதம் பெருஞ்செல்வம் தான்றுவான் தக்கார் கொன்று ஈதல் இயல்பிலாதான். அதற்கான விளக்கம், தானும் நுகராமல் தகுதியுடையவர்களுக்கொன்றை கொடுத்து உதவும் இயல்பும் இல்லாமல் வாழ்கின்றவன் தன்னிடமுள்ள பெரிய செல்வத்திற்கு ஒரு நோயாவான் என்பது அந்த ஆறாவது குறட்பாவிற்கான விளக்கம் நண்பர்களே. ஏழாவது குறட்பா, அற்றார்கொன்று ஆற்றாதான் செல்வம் மிகநலம் பெற்றால் தமியல் மூத்தற்று. அதற்கான விளக்கம், வறியவர்க்கு ஒன்றை கொடுத்து உதவாதவனுடைய செல்வம் அழகிய கண்ணி ஒருத்தி மனம் செய்து கொள்ளாமல் தனித்து வாழ்ந்து புதுமையற்றது போன்றதாகும். எட்டாவது குறட்பாண்பர்களே, அதாவது திருக்குறளில் அதிகாரம் 101, நன்றியில் செல்வம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது குறட்பா, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. அதற்கான விளக்கம், பிறருக்கு உதவியாக வாழாத காரணத்தால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் உடைய செல்வம் ஊருக்கு நடுவே நச்சு மரம் பழுத்ததை போன்றது. ஒன்பதாவது குறட்பா, அன்புரி இத்தற்செற்று அறநோக்காது ஈட்டிய உன்பொருள் கொள்வார் பிறர். அது நான் மீண்டும் அந்த ஒன்பதாவது குறட்பா சொல்கிறேன், அன்புரி இத்தற்செற்று, அதாவது மறுபடியும் நான் மீண்டும் அந்த ஒன்பதாவது குறட்பா சொல்கிறேன், அன்புரி இத்தர் செற்று அறநோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். அதற்கான விளக்கம், அன்பை நீக்கி தன்னையும் வருத்தி அறத்தையும் கருதாமல் ஒருவன் சேர்த்து வைத்த பெரும் பொருளை பெற்று நுகர்பவர் மற்றவரே. அதற்கடுத்தபடியாக இறுதி குறிப்பாகன பத்தாவது குறிப்பாண்பர்களே, சீருடை செல்வர் சிறுதுளி மாறி வரங்கூர்ந்தனைய உடைத்து. அதற்கான விளக்கம், புகழுடைய செல்வம் பெற்ற சிறிய வறுமை உவகை காக்க வல்ல மேகம் சிறிது காலம் வறண்டது போன்ற தன்மையை உடையதாகும் என்பது அந்த இறுதி குறிப்பாகன பத்தாவது குறிப்பாக விளக்கம் நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்னைக்கு நாம திருக்குறளில் அதிகாரம் 101, நன்றியில் செல்வம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறிப்பாகளையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்த்தோம். மீண்டும் நாம திருக்குறள் இருக்கக்கூடிய மற்றொரு அதிகாரத்திலிருந்து 10 குறிப்பாகளையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.